எல்லா புரட்சியாளர்களுமே என் அன்பிற்குரிய சொந்தங்களே, இந்திய பெருநாட்டின் விடுதலைக்கு புரட்சி செய்த சுபாஷ் சந்திர போஸ் பல நாடுகளில் தங்கியிருந்து பல நாடுகளின் படைகளை உதவி கேட்டார். பாலஸ்தீன விடுதலை புரட்சியாளர் யாசர் அராபத் வேறு நாடுகளில் தங்கியிருந்து தன் நாட்டு விடுதலைக்கு போராடினார், பிற நாடு உதவிகளை பெற்றார். அதே போல ஹோசிமின், இப்படி எண்ணற்ற புரட்சியாளர்கள் தன் நாடு தவிர பிற நாடில் தங்கியிருந்து கிளர்ச்சி செய்தார்கள், தன் தேச விடுதலைக்கு புரட்சி செய்தார்கள். ஆனால் தன் நாட்டு குடிகளையே படையாக கட்டி கடைசி வரை தன் நாட்டிலே நின்று புரட்சி செய்த ஒரே புரட்சியாளர் எங்கள் தலைவர். இப்போது 234 தொகுதியிலும் 117 பெண்கள், 117 ஆண்கள் என்று நாங்கள் தனித்து போட்டியிடுவது போல 2024 பாராளுமன்றத்தின் 20 பெண்கள், 20 ஆண்கள் என்று தனித்துடன் போட்டியிடும். இதை சொல்வதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இன்னைக்கு இந்த கூட்டணியில் இருக்கிறது, எந்த கூட்டணிக்கு போகும், எந்த கூட்டணியில் இருப்பவர்கள் எந்த கூட்டணிக்கு போவார்கள் தெரியாது. வெற்றி என்பதை நம்பிற்குரிய தம்பி தங்கைகளே, அருமை சொந்தங்களே, தேர்தல் வெற்றி அல்ல, அது இவர்கள் பணத்தை கொடுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். தொண்டாமுத்துரா, இது என்ன பொள்ளாச்சியா, இது எனக்கு வைத்திருக்கா, என்ன வேலை, 15 கோடி வாங்கிட்டு போறாங்க, அதுவல்ல வெற்றி. கொள்கையில் ஒருவன் இறுதி வரை சமரசம் செய்யாமல் உறுதியாக நிற்பது இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அதன் உறவுகள் எல்லாம் சொல்கிறார், எல்லாரையும் பீட்டி. இப்ப ஒரு வார்த்தை அவனும் கண்டுபிடிச்சிருக்கான், அவர் பீட்டி இவர் ஈட்டி. இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, மெயின் டீமே திமுக தான். பாரதிய ஜனதாவின் உண்மையான பீட்டி வந்து திமுக தான். அது 100 விழுக்காடு இந்துக்களின் கட்சி, நாங்கள் தான் இந்துக்களுக்கு பாதுகாப்பானவர்கள் பிஜேபி. 90 விழுக்காடு எங்க கட்சியில் இந்துக்கள், நாங்கள் தான் இந்துக்களுக்கு நிறைய செஞ்சிருக்கோம். என்ன என்ன மாற்றம் இருக்கு? சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள் 10 விழுக்காடு தான் உங்க கட்சியில் இடம் கொடுத்துருக்கீங்க, மீதி 90 விழுக்காடு இந்துக்கள், நீங்களே சொல்லுங்க. அப்புறம் சிறுபான்மை மக்களின் பாதுகாவலர்கள், இந்த அறிவில் சிறந்த எனது சொந்தங்கள், என் அன்பு தம்பி தங்கிகளை கவனிச்சுக்கணும், மானுட இனம் மதத்தை வைத்து சாதியை வைத்து உலகத்தில் அடையாளப்படுத்தப்பட்டதே கிடையாது. இது வரலாற்று உண்மை, இது நல்லா விளங்கணும். நீங்க இதுக்கு மேல எல்லாம் ஒவ்வொருத்தரையும் பாட எடுக்க முடியாது.